Hi guys, a very good afternoon to all of you. Welcome to Adda247 Tamil. This is Prinava. So, எல்லாருமே இப்போ வந்து CGL ஓட ரிசல்ட் பார்த்தாச்சா பார்த்த உடனே இல்லை திஸ் இஸ் நாட் கோனா பி மை ஃபியூச்சர் திஸ் இஸ் நாட் கோனா பி மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரோட வெறியோட இருக்கீங்களா? அடுத்த சிஜிஎல்ல நம்ம கண்டிப்பாக ரேங்கிங் வாங்குறோம், அடுத்த சிஜிஎல்ல கண்டிப்பாக என்னது நம்ம போஸ்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருப்பீங்க சரிங்களா? ஸோ அடுத்த சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன டார்கெட் என்னப்பா, ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு போகிறீங்க, என்னவோ ஆகணும், எந்த ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றத என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ என்னென்ன போஸ்ட்டுலாம் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா? இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, எஸ்எஸ்சியை பற்றி புதுசாக கேள்விப்படுறவங்க என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் நான் எலிஜிபிளாக இருப்பேன், எதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய குவரிஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் என்னன்னா இன்றைக்கி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட், வேரியஸ் போஸ்ட் ஆஃப் எஸ்எஸ்சி சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட்லாம் தெரிஞ்சால் தானே இந்த ஆஃபீஸர் ஆக முடியுமா இல்லையான்றதே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ ஆஃபீஸர் லெவலில் நம்ம போனோம் அப்படின்னா நீங்கள் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த போஸ்ட் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, ஆயிடலாமா, போஸ்ட் போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது பே லெவல் வைஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா? 47,600 151,100 வரைக்கும் இதோட சேலரி வந்து வெரி ஆகும் சரிங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸுன்றதை நீங்கள் இதில் முடிச்சிருந்துருக்கணும், யூஜியில் அக்கௌண்ட்ஸுன்றதை முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் வந்து 60% வந்து நீங்கள் இது கிராஜுவேஷனில் மினிமம் 60% வாங்கியிருந்துருக்கணும் சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படின்றவங்க எதுக்குள்ளே வருவாங்க, ரெண்டுமே எதுக்குள்ளே வருவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்டர் சிஏஜிக்குள்ளே தான் வருவாங்க. இந்தியட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது எதுக்குள்ளே வரும்னா சிஏஜிக்குள்ளே தான் வரும் சரிங்களா? இது வந்து கெசட்டட் போஸ்ட் சரிங்களா? கெசட்டட் போஸ்ட்டு, அது நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் தான் சரிங்களா? ஓகே, ஸோ இதோட கிரேட் பே எவ்வளோ சொல்கிறாங்க, 4,800 அந்த 4,800 கிரேட் பேரில் வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 7 சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோலையும் இதே போஸ்ட் இருக்குது. நீங்கள் ஐபியோட தனியாக எக்ஸாம், இப்போ ஐபியோட இன்டர்வியூ டேட்ஸ்லாம் விட்டுருக்காங்களா, ஐபிக்கு தனியாக எக்ஸாமும் வைப்பாங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு வந்து அதை விட கொஞ்சம் இப்போது அசிஸ்டண்ட்டை விட ஆப்வியஸ்லி இது பெரிய போஸ்ட் தான், குரூப் பி போஸ்ட்டு சரிங்களா? இதுலேயும் நீங்கள் சிஜிஎல் மூலியமாகவும் போகலாம் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்னு போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேயும் இதே போஸ்ட் இருக்குது, AFHQலையும் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எதுனா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் என்னவா போகலாம், அசிஸ்டண்ட்டாக போகலாம் சரிங்களா? அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸராக இல்லாமல் என்னது அசிஸ்டண்ட்டாக போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா என்னது எல்லாமே ஒரே போஸ்ட்டில் தான் வரும் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரே கிரேட் பேல தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சிபிடிடி சரிங்களா? சிபிடிடிலையும் என்ன பண்ணலாம், குரூப் சி போஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா? சிபிடிடியில் போகிற மாதிரி இருந்தால் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அது குரூப் சி போஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சரிங்களா? இதை தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரும் அல்லது இன்ஸ்பெக்டராக போகணுன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா? ஸோ இன்ஸ்பெக்டராக போகணுன்னா சென்ட்ரல் எக்ஸசைஸில் போகலாம், ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸில் போகலாம், இன்கம் டேக்ஸில் போகலாம், எக்ஸாமினரில் போகலாம் சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னவா போக முடியும், இன்ஸ்பெக்டராக போய் உட்கார்ந்துருக்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது. இது எது கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்குள்ள தான் வரும் சரிங்களா? அது இல்லாமல் வேறனா சப் இன்ஸ்பெக்டர் இருக்குது, இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வரும், சிபிஐக்குள்ளே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்குள்ளே வரும் சரிங்களா? இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஓகேங்களா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் என்னது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் ஓகேங்களா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே போஸ்ட் அவைலபிளாக இருக்குது சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 6. முன்னாடி என்ன பார்த்தோம், பே லெவல் 8 பார்த்தோம், அடுத்து பே லெவல் 7 பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இந்த பே லெவல் 6ல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா ஓகே அசிஸ்டண்ட், அதாவது வேற எதுனா டிபார்ட்மெண்ட் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாவோ அல்லது அசிஸ்டண்ட் அல்லது சூப்பரிண்டென்டென்ட்டாகவோ போகலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் டிவிஷ்னல் அக்கௌண்டண்ட்டாக போகலாம். எங்கே அப்படின்னா சிஏஜியில் டிவிஷ்னல் அக்கௌண்டண்ட்டாக போனீங்கன்னா அது குரூப் பி போஸ்ட்டுக்குள்ளே வரும்.
அடுத்து சப் இன்ஸ்பெக்டரா போனீங்க அப்படின்னா சரிங்களா, எங்கன்னா என்ஐஏயோட சப் இன்ஸ்பெக்டராகவும் போக முடியும், இது எங்கன்னா குரூப் பியில தான் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஜேஎஸ்ஓ சொல்லுவாங்க, இது எது கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே வரும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பரை எவ்ரி செமஸ்டரில் படிச்சிருந்துருக்கணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ, இது எதுக்குள்ளே வருவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, இதுவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்ரி செமஸ்டரில் முடிச்சிருந்துருக்கணும் ஓகேங்களா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 5, இதில் என்னென்னா ஆடிட் ஆஃபீஸ் ஆடிட்டராக இருந்தீங்க அப்படின்னா சிஏஜி கீழேயோ இல்லை மற்ற எதனா டிபார்ட்மெண்ட் கீழேயோ நீங்கள் என்னது ஆடிட்டராக போகலாம் சரிங்களா. சிஜி டிஏ கீழேயோ என்ன பண்ணலாம் ஆடிட்டராக போகலாம், ஆடிட்டர்னாலே குரூப் சி போஸ்ட்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுவும் என்னது சிஏஜிக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னது போக வாய்ப்பு இருக்குது, இதெல்லாமே என்னது குரூப் சி போஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 4, பே லெவல் 4னா எவ்வளோ இருக்கும் 25,500 என்றது ஸ்டார்டிங் பேவாக இருக்கும், பேசிக் பேவாக இருக்கும் சரிங்களா. இவ்வளோ தான மேம் பே அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க, ஃபைனலாக சொல்கிறேன் சரிங்களா. இதில் போனீங்கன்னா என்னென்னலாம் போஸ்ட் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டாகவோ அல்லது அப்பர் டிவிஷனல் கிளர்க்காகவும் போகலாம், இல்லை டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக போகலாம், எங்கள் சிபிடிடிலையும் சரி சிபிஐசிலையும் சரி டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக போகலாம், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் இது வந்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டாக இருக்கும். எஸ்ஐலேயே மூணு போஸ்ட் இருக்குது பார்த்தாச்சா, பிலேயும் ஒன்று பார்த்தாச்சு சிலேயும் ஒன்று பார்த்தாச்சு சரிங்களா. ஓகே அடுத்து அப்பர் டிவிஷனல் கிளர்க் ஓகேங்களா, மேஜராக இருக்கக்கூட ஜென்ரல் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எம்ஓடிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்பர் டிவிஷனல் கிளர்க்காகவும் போகலாம், அதுவும் என்னது குரூப் சி போஸ்ட்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இத்தனை போஸ்ட் இருக்குது ஓகேங்களா, மொத்தமாக எத்தனைனா 34 போஸ்ட் இருக்குது. இந்த 34 போஸ்ட்டுக்குமே நீங்கள் சிஜிஎல்ன்ற எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எலிஜிபிள் ஓகேங்களா. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா ஹையஸ்ட் போஸ்ட்டில் போய் உட்காரலாம், மார்க் கொஞ்சம் இடி வாங்கிச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடி வாங்கும் சரிங்களா. ஸோ 25 மினிமமே பார்த்தீங்கன்னா பேசிக் பே 25,500 மேம், 25,500 சேலரி வச்சு நான் எங்கே போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 25,500 மட்டும் கிடையாது, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க, அது எவ்வளோனா 24%லேருந்து 8% வரைக்கும் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து சரிங்களா. எக்ஸ் சிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா மெயின் சிட்டிஸ் இப்போ சென்னையிலையோ மும்பையிலையோ கல்கட்டாலேயோ இருந்தீங்க அப்படின்னா 24% இருக்கும், இதுவே உங்கள் ஊரில் திருச்சியிலையோ தஞ்சாவூர்லேயோ இருந்தீங்க அப்படின்னா 8% இருக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,600 கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே எக்ஸ் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா 3,600 கொடுப்பாங்க, இதே ஒய்ஓ ரிசர்ட் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா 1,800 ஆச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும் போது அல்லது உங்களோட ஃபேமிலியும் என்ன பண்ணலாம் இதை கிளைம் பண்ணிக்கலாம், ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ்னு எஸ்எஸ்ஏன்னு தனியாக வச்சுருக்காங்க, இது யாருக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சிபிஐக்கு ஐபிக்கு அந்த மாதிரி செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற கூடிய அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 20% ஆஃப் பேசிக் பே, பேசிக் பே எவ்வளோ இருக்கோ அதில் 20% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது ஓகேங்களா, இந்த மாதிரி அலவன்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. இதெல்லாமே என்னது நம்மளோட சிஜிஎல்ல நீங்கள் எஸ்எஸ்சியில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இருக்குது சரிங்களா. இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 34-35 ஸ்டார்டிங் உங்களை ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆரம்பத்தில் இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஓகே இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, எங்கள் அம்மாலாம் 500 ரூபாய்க்கு வேலைக்கு செஞ்சாங்க, எங்கள் அப்பாலாம் 700 ரூபாய்க்கு வேலைக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களோட ஜாப் இப்போ உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் லேக்ஸில் இருக்கும் சரிங்களா. அப்போது 500 ரூபாயில் சேர்ந்தவங்க இப்போ உங்களோட லேக்ஸில் இருக்குன்னா நீங்கள் 35-36,000 ஜாயின் பண்ணுறப்போ உங்களோட சேலரி அப்போ எவ்வளோ இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு சர்டனிட்டிக்காக தான் எல்லாருமே என்னது கவர்மெண்ட் ஜாபை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா. ஓகே ஸோ நம்ம Adda247 உங்களை இந்த மிஷினில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றதை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா September 29 கரெக்டாக ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த பேட்ச் இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலாம்னா Y350 கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்.
Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இந்த பேட்ச்சு ஓகேங்களா 2100 ருபீஸ் பேட்ச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1700க்கு வாங்கிக்கலாம் வெறும் Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுறது மூலியமாக மட்டுமே சரிங்களா. ஓகே ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே சரி இந்த கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் ஆஃபரோட எந்த எல்லா ப்ராடக்ட்டையும் அவைல் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா செஷனை லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா Adda247 தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், ஐ வில் சீ யூ காய்ஸ் டுமாரோ. நாளைக்கு கண்டிப்பாக லைவ்ல பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர், ஹாவ் அ குட் டே.